நம்மளோட சிங்காரா சென்னையில மேட்ச் நடக்குது, பயங்கர ஆர்வமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆர்வமா மேட்சை பார்க்க போனோம்னு பார்த்தா நாய் கூட வந்து கிரவுண்டுக்குள்ள வந்துருச்சுங்க. நானும் மேட்ச் பார்க்க வருவேல, நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில நடக்கிற மேட்சை பார்க்க வந்து வந்துருச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 43 ஓவருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மேட்ச் இந்த நாய் உள்ள வந்தனால கொஞ்சம் தடப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கிட்ட போன மேட்ச்ல தான் வந்து இந்தியா மண்ணக்க விட்டாங்க, இந்த மேட்ச்லயாவது ஏதாவது ஜெயிப்பாங்களா, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்படி தாங்க நம்ம எல்லாருமே ஆர்வமா இந்த மேட்ச்சை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்களா, மிகப்பெரிய ஸ்கோரை இந்தியாவுக்கு எதிராக கொடுக்க போறாங்கப்பா. ஏன்னா போன மேட்ச்ல எப்படி பட்டையை கிளப்பினாங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியா தான் வந்து பார்த்தோம். ஆனா ஓரளவுக்கு நம்ம இந்தியா வந்து பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அதுவும் குறிப்பா வந்து ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து பாராட்டே ஆகணும். அவரோட முயற்சியில தான் வந்து விக்கெட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து விழுக வந்து ஆரம்பிச்சிருக்கேனா. ஹர்திக் பாண்டியா நீ ஆடி புட்டைய தாண்டி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு மனுஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து 11 ஓவர் வரைக்கும் வந்து விக்கெட்டே போலங்க. 68 ரன் கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து போயிருக்கு. அது வரைக்கும் வந்து ஹெட்டு மிச்சல் மார்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ஹெட்டு அவர் பாட்டுக்கு வந்து 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி அதிரடியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா எப்படியாவது ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து எடுத்துருங்கப்பா, இல்லைனா ரொம்ப சர்மமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா தான் வந்து அழகா வந்து ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. சரிப்பா ஒரு விக்கெட் போயிருச்சு, அடுத்தடுத்து விக்கெட் எப்படியோ போயிரு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் ஸ்மித் என்னன்னா வந்தவனே வந்து ஒரு ரன் கூட எடுக்காம வந்து அவுட் ஆயிட்டாரு. என்னதான் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனாலும் நம்மளுக்கு மிச்சல் மார்ஸோட விக்கெட் ரொம்ப முக்கியம்ப்பா, அவர் தான் ரொம்ப அதிரடியா வந்து விளையாடாரு, அவரை வந்து விட்டோம், அவர் பாட்டுக்கு வந்து செஞ்சுரி கூட அடிச்சிருவான்னு சொல்லிட்டு எப்படியோ அவரோட விக்கெட்டையும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்தாரு. அடுத்தடுத்து 3 விக்கெட்டை வந்து எடுத்து மழை மழை மழைன்னு சாச்சாருங்க ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பார்த்துட்டு குல்திப்பியாது, ஏன்பா நீங்க மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா, அப்ப நாங்களாம் வந்து எதுக்கு இருக்கோம் சொல்லிட்டு அழகா வந்து வானரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. ஆனா என்னதான் வந்து குல்திப் யாதவ் விக்கெட் எடுத்தாலும் நீ விக்கெட் வேணா எடுக்கலாம், ஆனா அதுக்கான கேட்ச் வந்து நான் தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பரா கேட்ச் பிடிச்சு வானரோட விக்கெட்டை வந்து எப்படியோ குல்திப் யாதவ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் குல்திப் யாதவ் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு மேனஸோட விக்கெட், அலெக்ஸ் கேரியோட விக்கெட்னு சொல்லிட்டு வரிசை அவர் ஒரு 3 விக்கெட்டை வந்து வீழ்த்த எப்படியோ நம்ம இந்தியா வந்து அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வழக்கம் போல பண்ற தப்பதான் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து கடைசி ஓவர்ல கொஞ்சம் ரன்னை வந்து வாரி இறச்சி விட்டுட்டாங்க. ஸ்டாருக்கு கூட மனுஷன் வந்து பட்டை கிளப்பிட்டார், அவரே வந்து ஒரு 6 அடிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ரன்னை வாரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து எடுத்தனால 49 ஓவர் முடிவுலையுமே 10 விக்கெட்டையுமே வந்து எடுத்து ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க பாட்டுக்கு வந்து ரன்னை வந்து எடுத்து கூச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஒரு பக்கம் விக்கெட் போனது போயிட்டே இருந்தா கூட நாங்க நின்று அதிரடியாதான்ப்பா வந்து விளையாடுவோம், அவுட் ஆனா கூட வந்து 30 ரன் எடுத்துட்டு தான் வந்து அவுட் ஆகும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி 269 ரன் வந்து எடுத்தாங்க. இப்ப இந்தியாவுக்கு என்ன நிலைமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 270 ரன் எடுத்தாதான்ப்பா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா 270 ரன் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, நின்று பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு போன மேட்ச் மாதிரி T20 மாதிரி நினைச்சு வந்து விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமா வந்து போயிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து என்ன நடக்குது, நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து கை கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.